2022 லாஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக பொருளாதார மந்தநிலை மற்றும் அன்சர்டன் எக்கனாமி போன்ற காரணங்களை சொல்லி பல முன்னணி நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தங்களோட ஊழியர்களுக்கு லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி அமேசான் நிறுவனம் 18,000 ஊழியர்களை உலக அளவிலேயே நாங்கள் பணி நீக்கம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணி நீக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் 1,000 ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்னாடியே அமேசான் நிறுவனம் நவம்பர் மாதத்தில் 10,000 ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சுருந்தாங்க. இப்போ அமேசான்ல நடக்க போகிற பணி நீக்கத்தை பொறுத்த வரைக்குமே யூரோப் உட்பட பல கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப கடினமான விஷயமா தான் ஊழியர்களால் பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலைமையில் H&B விசா யூஸ் பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது இன்னுமே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது H&B விசாவை பொறுத்த வரைக்குமே அவங்க யூஎஸ்ல இமிகிரண்ட் ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் தங்களோட வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களை இந்த H&B விசா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி தான் கூப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக அமெரிக்காவில் H&B விசாவை யூஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் பார்க்கப்படுது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான இமிகிரேண்ட்டை தான் அவங்க வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2018 வந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது சிலிக்கன் வேலியில் இருக்கக்கூடிய 70% மேற்பட்ட ஒர்க் ஃபோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கிற லே ஆஃபாக இருந்தாலும் சரி, இல்லைனா 2023 தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்க லே ஆஃபாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன் கம்பெனிஸ் அப்ராட்களிலிருந்து ஆட்களை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக அமையும். ஏன் அப்படின்னா H&B விசா யூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு லே ஆஃப் அறிவிப்பினால வேலை போயிடுச்சு, இல்லைனா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க வேலையை இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் 60 நாட்களுக்குள்ளே அவங்க ஒரு புதிய வேலையை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க திரும்ப இந்தியாவுக்கு தான் வரணுங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் நிலவி வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த H&B விசா யூஸ் பண்ணி இருக்கிறவங்க அப்படிங்கிறது அவங்க வந்து வேலைக்கு இருக்கிறவங்களுக்காக தான் கொடுக்கப்படுது. அதாவது ஒருவேளை அவங்க வேலை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தகுதியை இழந்ததுனால அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. சரி, இவ்வளோ நாள் நடந்த லே ஆஃப் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த லே ஆஃப் உட்படுத்தப்பட்டவங்க இப்போ என்ன நிலமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 2022 அந்த லாஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா லிங்க்டன் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பல சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். அதாவது நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கேன், இவ்வளோ நாள் தான் ஆச்சு எனக்கு வேலை போயிருச்சு, இந்த 60 டேஸ்க்குள்ள நான் வேலையை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்களும், நான் அடுத்த வேலைக்கு தயாராக தானே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்களும் பார்த்து தான் வந்துட்டு இருப்போம். இது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க வேறு நாட்டில் போய் வேலையை இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான செலவு அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி இந்த உலக பொருளாதார மந்தநிலை, இன்ஃப்ளேஷன் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் அந்த வேலையை இழந்தவர்கள் இன்னொரு வேலையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா பார்க்கப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா கம்பெனிஸுமே தங்களோட ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சு ஆட்குறைப்பில் தான் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய ஆட்களை எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த ஹையரிங் ப்ராசஸவே முன்னாடி நிறுவனங்கள் கூட ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ லே ஆஃப் ஆனவங்களுக்கு இன்னொரு வேலையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. ஸோ இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா டெக் இண்டஸ்ட்ரி லே ஆஃப்னால பாதிக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட 79% மேற்பட்டோர் அடுத்த ஒரு 3 மாதத்திற்குள்ளாவே வேற ஒரு வேலையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த சர்வே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லே ஆஃப் அறிவிப்பால் பாதிக்கப்பட்டவங்க, வேலையை இழந்தவங்க, அவங்க அடுத்த வேலையை எப்போ சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்களில் 10-4 பேருக்கு ஒரு மாதத்திலேயே இன்னொரு வேலை கிடைத்திருக்கிறதா இந்த தகவல் சொல்லுது. சரி, 2022 இந்த லே ஆஃப் எல்லாம் முடிஞ்சிடும், ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் 2022 அமேசான லே ஆஃப் பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் பல முன்னணி நிறுவனங்கள் கூட லே ஆஃப்க்கு தயாராகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் பார்த்துருக்கோமே. அப்படின்னு பார்த்தோம்னா IMF உலகளவில் பொருளாதார மந்தநிலை அப்படிங்கிறது கடினமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்பெனிஸ்க்கும் ஒரு பெரிய அடியாக விழும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலமையில் யூஎஸ் தன்னோட விசாவுக்கான ஃபீஸை அதிகப்படுத்தி இருக்கிறதுக்காக ஒரு ப்ரப்போசலையும் முன்மொழிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த விசாவுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் H&B விசாதாரர்கள் உட்பட பல விசாதாரர்கள், அதாவது அமெரிக்கா போகணும் அப்படின்னு நினச்சி விசாவுக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட பட்ஜெட்டை அது ஒரு பெரிய அடியாக விழும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபீஸ் ஹைக் அப்படிங்கிறது ஒரு 10%, 20% இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபீஸ் ஹைக்கை பொறுத்த வரைக்குமே உடனே இன்னும் அமலுக்கு வரலை, ஒரு 60 டேஸ் டைம் பீரியட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க மக்கள் கருத்து கேட்கறதுக்காக. இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இதுவும் இந்த H&B விசாதாரர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பிரச்சனையாக ஆட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது.